ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராக்ஸி ஐபியை வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை டவுன்லோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும், ப்ராக்ஸிஃபயர்னு சொல்லிட்டு. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். proxifier.com போட்டுக்குவோம். நீங்கள் அந்த ஃப்ரீ ப்ராக்ஸியை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, ஃப்ரீ ப்ராக்ஸி டீட்டெயில் பற்றி தெரியணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ப்ராக்ஸி தான் இது. போயிட்டு இந்த ஃப்ரீ ப்ராக்ஸிங்கிற சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். வெறும் 4 MB தான் இந்த அப்ளிகேஷன். இதை போட்டு நம்மளோட லொக்கேஷனை ஹைட் பண்ணிவிட்டு, மற்றவங்க நம்ம எந்த லொக்கேஷன் நமக்கு தேவையோ அந்த லொக்கேஷனுக்கான ஐபியை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ரன் பண்ணிக்கோங்க. அதை இதில் வந்து கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். அதை இது அனானிமஸ் ஆப்ஷனோடு வருது இந்த ஐபி. நோ கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் நான் இதை பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஐபி, இப்போ பார்த்துக்கோங்க. நான் இந்தியன் ஐபியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடது. இப்போ ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணோம்னா அது வந்து ஃபாரின் ஐபி. நம்ம நான் எந்த கண்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த கண்ட்ரியோடது மாறிடும். இதில் வந்து நான் இந்த ஐபி கொடுத்துருக்கேன், இது வந்து யூஎஸோட ஐபி. இந்த யூஎஸோட ஐபி வந்து எதிலிருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு நேற்று நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பழைய வீடியோலேருந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாக ஃப்ரீ ஐபி தான். அந்த ஐபியை அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸும் ப்ளஸ் போர்ட்டோட ஐடி, அது என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் அதில் ஆத்தன்டிகேஷன் எனபிள் கொடுத்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இதை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது இதுக்கான முந்தின வீடியோவில் வந்து இதுக்கானதை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டியதான். அது செக் பண்ணி அது ஆத்தன்டிகேட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராக்ஸி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு அது ரெடி டு ஒர்க்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம வந்து இதை ஓகே கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு தேவைன்னா மறுபடியும் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருவோம். இப்போ எனக்கு இந்த ப்ராக்ஸி ஓகே. இப்போ இந்த ப்ராக்ஸி வந்து நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணும்போது லோக்கல் ஹாஸ்டில் வந்து நான் எந்த ப்ராக்ஸி ரன் பண்ணணுமோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கணும். லோக்கல் ஹாஸ்டில் வந்து நான் இந்த 45.something இருக்கிறத தான் நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ 45ங்கிற ப்ராக்ஸியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாகவும் அதையே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ அதை ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அந்த இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ ரெடின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம வந்து அதை வெப் ப்ரௌசரில் போய் மறுபடியும் ஐபி செக் பண்ணுறேன். மொதல் வந்து இந்தியன் ஐபி இருந்துச்சு, இப்போ லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னு சொல்லி பாருங்கள். ஐபி சேஞ்ச் ஆகிருக்கும். ஐபி 45.72. நான் எந்த ஐபி இன்புட் கொடுத்தனோ அதுவே காட்டுது. பஃபலோ நியூயார்க்குங்கிற ஒரு ஸ்டேட்டில் பார்க்க, நியூயார்க்குன்ற சிட்டியை காட்டுது. இப்போ நான் யூஎஸ்ஐபிங்கிறனால அது அந்த இடத்துக்கு காட்டுது. இதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காண்டி ho.net ஒரு வெப்சைட்டில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐபி அட்ரஸை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரீலோட் கொடுத்துக்கோம், கட் பண்ணிவிட்டு. லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 45.72 வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா கைன். இந்த டிஎன்எஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து யூஎஸோடது காட்டிடுச்சு. இப்போ எனக்கு அந்த டிஎன்எஸ் இருக்கிற இடத்துல வந்து அனானிமைசரும் எஸ்ன்னு காட்டிடுச்சு. இப்போ எனக்கு அந்த டிஎன்எஸ் வந்து என்னோடய லோக்கல் கண்ட்ரியோட டிஎன்எஸ் தான் எனக்கு வேணும். நான் எந்த கண்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணணும் அதோட டிஎன்எஸ் தான் வேணும். அதாவது டைனமிக் நெட்ஒர்க் சர்வர் வந்து எனக்கு வந்து லோக்கல் கண்ட்ரியோடது, நான் எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணணும் அதுதான் எனக்கு வேணும்னா அதில் போயிட்டு கீழே டிஎன்எஸ் த்ரூ ப்ராக்ஸின்னு சொல்லியிருக்க மாதிரி அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோன்னா டிடெக்ட் டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்லி சொல்லியிருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் மினிமைஸ் பண்ணிட்டு இதை வந்து ரீலோட் பண்ணி பாருங்கள். இதோட டிஎன்எஸ் வந்து நான் இந்தியன் டிஎன்எஸ் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் வே இது. இது ஃப்ரீ ப்ராக்ஸி தான். இந்த ஃப்ரீ ப்ராக்ஸி உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த ஃப்ரீ ப்ராக்ஸி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃப்ரீ ப்ராக்ஸி வந்து பண்ணுற வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இதுதான் அந்த லாகோட டேட்டா. இந்த வீடியோவில் உள்ள தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching.